அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட புகழேந்தி அக்கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் மேல எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்துல அவதூறு வழக்கு தொடர்ந்தாரு. இதை தொடர்ந்து நீதிமன்றம் ஆகஸ்ட் 24 ஓபிஎஸ் இபிஎஸ் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில தங்களுக்கு எதிரான இந்த அவதூறு வழக்கை ரத்து செய்ய கோரி ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்துல தனித்தனியே மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. புகழேந்திய கட்சியிலிருந்து நீக்கியதுக்கான காரணமும் அதுக்கு கட்சியுடைய விதியின்படி ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் அதிகாரம் இருக்குன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. புகழேந்திய நீக்கியதை பொதுமக்களுக்கு தெரிவிக்கிற வகையில அறிக்கை வெளியிடுறது அவதூறு குற்றமாகாதுன்னும் இதை கருத்துல கொள்ளாம சிறப்பு நீதிமன்ற நீதிபதி புகாரை விசாரணைக்கு எடுத்துட்டு தங்களுக்கு சம்மன் அனுப்பியது தவறுனும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கு. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன்னுடன்.